வணக்கம். அம்மாவின் தென்றல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மொச்சை பிடிகரண குழம்பு தாங்க. அதுக்கு பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மொச்சை விட பச்சை மொச்சையில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மொச்சை வந்து ஒரு அரை கப்பு, பிடிகரணை ரெண்டு பிடிகரணை, பெரிய பிடிகரணையும் வேக வச்சு வச்சுருக்கேன், மொச்சையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதே போல் இங்கே சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்காய், வெந்தயம், கடுகு, தக்காளியை வந்து நம்ம கையிலே நல்லா பிழிஞ்சு வச்சிடணும். அந்தளவு நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மண்சட்டியில் வச்சுருக்கேன். கிராமத்தில் இந்த மாதிரி தான் மண்சட்டியில் இந்த மொச்சை பிடிக்கரணி புளி குழம்பு செய்வாங்க. மண்சட்டியில் செய்யும்போது அது டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. கடுகு வெடித்தோன்னே நம்ம வெந்தயத்தை சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. கடுகு வெடித்தோன்னே வெந்தயம் சேர்த்துட்டேன். வெந்தயத்தை சேர்த்த பிறகு சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்து தான் இந்த குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போடலாம். இது சாம்பார் வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாம்பார் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க கையில். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கலைன்னா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கட்டும். வதங்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம கையால் பிழிஞ்சு போட்டதால் சீக்கிரமும் வெந்துடும், அதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பிடிகரணை மொச்சையும் சேர்த்துடலாம். லேசாக கிளறி விடலாம். இப்போது பொடி சேர்த்துக்கலாம். அதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவு வந்து தண்ணி தேவையோ அதுக்குன்னு ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த குழம்பு சாம்பார் பொடி கொதிக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். நீங்கள் இதில் வந்து மிளகாய் பொடி வந்து தனியாக வதக்கி போட வேண்டாம். நீங்கள் அதாவது வதக்கிட்டு காய்கறியெல்லாம் சேர்க்க வேண்டாம், இப்படி தான் செய்யணும். இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். தேவையான தண்ணி உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மொச்சை பிடிக்கிறன குழம்பு ரெடி ஆகிடுது. பாருங்கள், சூப்பராக கொதிச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து 2 நாள் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். கிராமத்து முறைப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். எதுவுமே அரைச்சி ஊற்றலை. அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான். குழம்பு மிளகாய்த்தூள்லாம் வதக்கலை, அப்படியே கலந்து விட்டு புளி தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.